கணேஷ் ஆர்வமாக அவன் கையை பற்றி கொண்டாள் சரோஜா. ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்ததுக்கு சந்தோஷம். உனக்கு? ரொம்பவும் சந்தோஷம். ஒரு விஷயம்தான் எனக்கு புரியவே இல்லை. கடற்கரை கண்ணகி வீட்டுக்கு போ என்று சுட்டி காட்டினாள். சிமெண்ட் பெஞ்ச் சாய்மானத்தின் மேல் குந்தினார் போல அமர்ந்தவள் கேட்டாள், எது புரியல? என்ன நேர்ல பார்க்காம அது எப்படி உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க? என் மேல அவ்வளவு நம்பிக்கை. அப்பா இருந்திருந்தா கேட்டிருப்பாரோ என்னமோ. வெளியே வராத அம்மா, வரனை தேடி நாலு இடம் அலைய முடியாத அம்மா, நானே தேடிக்கிட்டது அவங்களுக்கு நிம்மதியா இருச்சு போல இருக்கு. உடனடியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. யூனோ வர வெள்ளிக்கிழமை கோவில கல்யாணம். திருநீர்மலை? இல்ல. வடபழனி? தலையசைத்தாள். நோ. திருப்பதியா? என்றவன் அவசரமாக தலைமுடியை அழுத்திக் கொள்ளவே சிரித்து விட்டாள். எனக்கே சரியா தெரியல. நாளைக்கு சாயங்காலம் இதே இடத்துல சந்திப்போம். அதுக்குள்ள அம்மாவை கேட்டு வச்சுக்கிறேன். ஓகே? ஓகே. பக்கத்தில் நின்ற மரத்துக்கு பின்னால் இருந்து பக்கவாட்டில் வந்த ஆள் கைவிரல் மரத்தில் தாளம் போட்டது. சரி, புறப்படலாமா? பஸ்ல போய் சேரத்துக்குள்ள மணி 8 ஆயிடும். 8 ரொம்ப கெட்ட நம்பர். உன் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாலாவது லிப்ட் கேட்டிருப்பேன். சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன், நாளை மறுநாள் தான் வரும். அவன் என்னமா நாளுக்கு ஒரு பார்ட்டில கேக்குறான்? பஸ்ல போகிறதுல பிரச்சனையே இல்லையே. நோனோ, ஆனா அடையாறுல இறங்கி இருட்டுல நடக்கணும், அதுதான் கொஞ்சம் பயம். பேசுறேனே ஒழிய எனக்கு பயம் ரொம்பவும் ஜாஸ்தி. சரி, பஸ் வரத்துக்கு முந்தைய ஒண்ணு கூட. உதயா? சீச்சி, முத்தம், இங்கதான் யாரும் இல்லையே. நான் தரமாட்டேன்பா. ஏன்? இது ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்க கொடுக்கறத விட வாங்கறது தான் எங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. சட்டென்று உதட்டை ஒற்றி எடுக்கும் போது திரும்பிய கார் ஒன்றின் வெளிச்சம் அவர்களை பளிச்சென்று காட்டியதும் காரின் உள்ளே ஸ்டீரிங்கை மெலிதாக பற்றியிருந்த கைகள் உறுதியாக பற்றி கொண்டன. கார் சரியில் என பாய்ந்து மறைந்தது. மறுநாள் கணேஷ் காத்திருந்தான். மணி 6:30 பின் 7 அடித்தது. காத்திருந்தான். 8 அடித்த போது நிமிர்ந்தான். 8 ரொம்பவும் கெட்ட நம்பர் என்றாள் அந்த ரோஜா மனதிற்குள்ளாக. இனிமேலும் காத்திருப்பதில் பயனில்லை என்று நிமிர்ந்தான். கிளம்பினான். பீச் ரோடு வழியாகவே நடந்தான். அவள் வரவில்லை. வராமல் இருக்க மாட்டாளே. இன்றைக்குத்தான் கல்யாணம். எந்த கோவிலில் என்று சொல்ல விரும்பினாளே, அது எப்படி வராமல் போவாள்? ச, வரவில்லை என்றால் உடனே தப்பாகத்தான் நினைக்கணுமா? உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். அம்மாவுக்கு ஏதாவது? சச்ச, அப்படியெல்லாம் நினைக்காத. மறுநாள் வியாழக்கிழமை. கிராமத்தில் இருக்கும் அப்பா அம்மாவை தகவல் சொல்லி வரவேற்கணும். நண்பர்களுக்கு சொல்லணும். ரிஜிஸ்ட்ராருக்கு தகவல் சொல்லணும். சம்பிரதாய சடங்கோடு நடந்தாலும் பதிவு செய்ய வேணும் என்கிறது சட்டம். இது என்ன, இந்த பெண் இத்தனை அலட்சியமாக இருந்து விட்டாள்? மறுநாள் அவள் ஆபீஸுக்கு போன் செய்து கேட்டான். யாரு? சரோஜாவா? இல்ல சார், அவளுக்கு நாளைக்கு கல்யாணமா. மாப்பிள்ள பேரு கணேஷ். எந்த கோவில்ல? அதெல்லாம் சொல்லல. 25ஆம் தேதி ரிசப்ஷனுக்கு வந்துருங்கன்னு சொன்னா. அதுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டா. பார்ட்டி நடத்துற இடத்தையும் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டா. நீங்க யாரு சார்? கணேஷ் என்றவன் போனில் அமைதிக்கு பிறகு அந்த பெண், சார் நீங்க என்ன சொல்றீங்க? எந்த கணேஷ் என்று பரபரப்புடன் கேட்கவே பதில் சொல்லாமலே வைத்து விட்டான் போனை. டெலிபோன் கூண்டை விட்டு வெளியேறி வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது, அவள் விலாசத்தை கேட்டிருக்கலாமே. மீண்டும் போன் செய்ய முயன்றவன் தயக்கமாக திரும்பி நடந்தான். அந்த பெண் மறுபடியும் பரபரப்பாக கேட்டாள், வேண்டாம், கல்யாணம் என்று சொல்லியிருக்கிறாள், அதுவும் என் பெயரை மாப்பிள்ளையாக்கியிருக்கிறாள் என்றாள். ஏதாவது பிரச்சனை இருக்கும், வருவாள், இன்றைக்கு நிச்சயம் வந்து சொல்லுவாள். அப்பா அம்மா பிரச்சனை இல்லை, அண்ணனையும் அண்ணியையும் விட்டு சொல்லிக் கொள்ளலாம், பெரிய விஷயம் இல்லை, வருவாள், இன்றைக்கு சாயங்காலம் வருவாள். அன்றும் இரவு 8 மணி வரை காத்திருந்தான். இல்லை, அவள் வரவில்லை, வரவே இல்லை. சோ ஹீ இஸ் யுவர் கணேஷ் என்று மங்களா முகம் மாறினாள். ஏய் சரோஜா, வாட் ஹேப்பன்? ஏன் என்னமோ மாதிரி இருக்க? கண்ணீர் தழும்ப கேட்டாள் அவள். மாற்றம் தெரியுதா? நிறைய. பழைய சரோஜாவாக இருந்திருந்தா கணேஷ் இல்லாம பின்ன ரமேஷான்னு கத்திருப்ப. சரி சரி, நீ சாவகாசமா தாலிய கட்டிக்க, எனக்கு அவசரமா போகணும். இந்தா பிடி என் பிரசன்டேஷனை.
இருடி, ஏன் பறக்கிற? இரு, அப்புறம் போகலாம். ஏன், எனக்கு பயமா இருக்காதா? கொஞ்சம் துணைக்கு இறேன். துணை? இனிமே ஏன் துணை எதுக்கு? அதான் மிஸ்டர் கணேஷ் வந்துட்டாரே. ஏன் இப்படி பறக்கிற? ஒரு முக்கியமான செய்தி சேகரிக்கணும். என்ன செய்தி? இப்ப இந்த சூழ்நிலையில உனக்கு எதுக்கு அந்த விஷயம்? விடு. சொல்ல, எங்கதான் அவ்வளவு அவசரமா போற? மறுபடியும் அதே பழைய கதை, ஆனா கொஞ்சம் உள்டா. அப்படின்னா? புரியல. இந்த தடவை புருஷன் பொண்டாட்டிய கொண்டுட்டான். இரு, கையமர்த்தினாள். நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். ஆண் பிள்ளை சம்பந்தப்பட்ட வழக்காச்சே, அதை எப்படி சென்சேஷனல் நியூஸாக இருக்க முடியும்னு கேக்குற. கேட்டேன், இதையே எடிட்டர்கிட்டையும் கேட்டேன். அந்த பெண் மரண வாக்குமூலத்தில் அந்த ஆள் செய்த கொடுமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு செத்து போயிருக்கலாம். தமிழ் நாவல்ல வர மாதிரி மாமியாரும் கணவனும் செய்த கொடுமை கொலை. நத்திங் அன்யூஷுவல். அவள் கொடுத்த பரிசை பிரித்து பார்த்து அதிர்ந்தாள். கூரான காஷ்மீர் கத்தி. என்னடி இது, அவசகுணமா? ஹா, ஜப்பானிய முறை கல்யாணத்தில் தருகிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குடி. உன்னை பாதிக்கிற யாரையும் குத்தி கொன்னுடு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காம நீயும் உன்னை அடைச்சுக்கணும். பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு, வச்சுக்க. வரட்டா என்று கிளம்பியவள் தயக்கமாக அவளை கூர்ந்து ஆராய்ந்தாள். உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. ஆர் யூ ஷோர்? ஐ எம் ஆல் ரைட். பின்னையே ரொம்ப நர்வஸா தெரிகிற. கல்யாண நேரம்னா எந்த பெண்ணுக்கும் நர்வஸ் இருக்கத்தானே செய்யும். நம்பிவிட்டாள். பயப்படாத, கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும். கண்ணடித்தாள். நாலஞ்சு பெத்து போட்டுட்டா எல்லாம் சரியா போயிடும். வரேன். உங்க அம்மா எங்க? உள்ள இருக்காங்க ஒளிஞ்சுக்கிட்டு. இத பாரு. ஏண்டி, கல்யாண பொண்ணு தாண்டி வைக்கப்படணும். பொண்ணுக்கு அம்மா எப்படி? இல்லடி, சென்டிமெண்டல் டச். சுபகாரியம் நடக்கிற இடம், இங்கே சுமங்கலியா முகத்தை காட்ட வேண்டாம் வேண்டாம்னு பாக்குறாங்க போல இருக்கு. அது சரி, உள்ளேயே போய் சொல்லிட்டு போறேன். கோவில் படிக்கட்டில் அமர்ந்து பூச்சை மாட்டிக்கொள்ளும் போது பக்கவாட்டிலிருந்து குரல் கேட்டது. கிளம்பிட்டே அடி குழந்தை. அம்மா நீங்க? சரி சரி, மெல்லவே பேசுறேன். அம்மா, நீங்க இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? இந்த பழைய சென்டிமெண்ட் எல்லாம் விட்டுட்டு போய் பக்கத்துல நின்று கல்யாணத்தை நடத்துங்க. அங்கே அவ தனியா அவஸ்தப்படுறா. நீ இருப்பேன்னு நினைச்சேன். நான் எங்கம்மா இருக்கிறது? சீக்கிரம் போய் நியூஸ் ஏத்து, போட்டோ எடுத்து, பிரிண்ட் போட்டு, ப்ரூஃப் பார்த்து. ஓவர். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். கிளம்பினாள். வரேன். இருமா, ஒரு விஷயம் சொல்லிட்டு போ. என்ன? கணேஷ பாத்திருக்கியா? இப்பதான் பார்த்தேன். இல்ல, ஒரு தடவை பார்த்திருக்கேன். ஏமா, இவன் தானா அது? எந்த நேரத்தில் எந்த சந்தேகம் வருது உங்களுக்கு? எனக்கும் உங்களுக்கும் அடையாளம் தெரியாம போயிடலாம், ஆனா அவளுக்குமா? அவ சந்தோஷமா தானே இருக்கா? கொஞ்சம் நர்வஸ். அவளே சொல்லிட்டா எல்லா பெண்களுக்கும் அப்படித்தான் இருக்குமா? ஆமா, உங்களுக்கே சந்தேகம் வருது? என்னமோ மனசுல பட்டது சொல்லிட்டேன். அப்ப நீ கிளம்பிட்டியா? போயாச்சு. இவ்வளவு படியும் இறங்கி போய் லூனாவை எடுத்து போய். ஓ, எக்கச்சக்க வேலை. வரேமா. ஜெர்க்கின் பறந்து பனியன் வாசகத்தை காட்ட படி இறங்கி வந்தாள். காலால் அரைவட்டம் போட்டு லூனாவில் ஏறினாள். ஒரே உதையில் லூனா உரிமியது. கொஞ்சம் தொலைவில் போகிற போது கெட்டிமேல ஓசை கேட்கவே அங்கிருந்தே திரும்பி கையமர்த்தினாள். ஆசிர்வாதம், வாழ்க என்றவள் கடமையே கண்ணாக பறந்தாள். அந்த ஆபீஸ் சூழ்நிலையில் நிரம்ப பரபரப்பு இருந்தது. டைப்ரைட்டர்களின் ஓசை, லெட்ஜர்கள் மூடப்படும் டும் என்ற சத்தம், அடுத்தவர்களுக்கு தொல்லை தராத கிசுகிசு பேச்சு, எப்போவாவது அலறும் டெலிபோன் ஓசை, ஆபரேட்டரின் அவசர பதில்கள், துரித இயக்கம். லைன் எங்கேஜ் சார், பாக்குறேன். அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்றேன் என்று திரும்பிய ஆபரேட்டரின் கண்ணில் பட்டான் அவன். நிரம்ப துவண்டு தெரிந்தான். எஸ், மிஸ் சரோஜா. மிஸ்ஸஸ் சரோஜா கணேஷ். கல்யாணமும் ஆகி வேலையும் ரிசைன் பண்ணிட்டா. அவங்க வீட்டு விலாசம் சொல்ல முடியுமா? இப்ப அவ புருஷ வீட்டுல எல்லாம் இருப்பா. அந்த அட்ரஸ் தரலீங்களே. பழைய அட்ரஸ் பிரயோஜனம் இல்ல. அவங்க அம்மா வீட்டை காலி பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல தம்பி வீட்டுக்கு போயிட்டதா கேள்வி. நீங்க யாரு சார் என்றவள் அவன் சொன்ன பெயருக்கு பெரிதும் வியந்தாள். கணேஷ். சொல்லிவிட்டு போகும் அவனை ஆச்சரியமாக பார்த்த ஆபரேட்டர் சொல்லிக் கொண்டாள். எத்தனை கணேஷ்களை தெரியும் இந்த சரோஜாவுக்கு? தெருவுக்கு இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த கணேஷ் நின்றான். நின்று கொண்டே இருந்தான். அவள் விலாசம் யாரை கேட்டால் கிடைக்கும்? அவளை கேட்க வேண்டும். என்னை ஏன் ஏமாற்றினாய் என்று கேட்க வேண்டும். எனக்கு பதிலாக அவள் கழுத்தில் என் பெயரை சொல்லி தாலி கட்டிய ஆளை சந்திக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஏன், ஏன்?
உச்சிவெயில் அனல் அடித்துக் கொண்டிருப்பதையும் லட்சியமே செய்யாமல் நின்றான். பிடிவாதமாக நின்று கொண்டே இருந்தான். போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெங்காலி மனிதர் தளத்தள ஜிப்பாவில் வேட்டியின் சரிவை செருகியிருந்தார். நடுவகிடை எடுத்த முகம். என்னதான் உங்கள் குற்றச்சாட்டு என்று கேட்ட இன்ஸ்பெக்டரை கண்களின் சலிப்பை காட்டி பார்த்தார். எத்தனை தடவை சொல்றது, எத்தனை தடவை புகார் செய்வது? எங்கள் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் ஆளின் கூட்டம் சகிக்கவில்லை. ராத்திரி பூராவும் டான்ஸும் கூத்தும் எங்கள் எத்தனை பேரின் அமைதியை கெடுக்கிறது தெரியுமா? உங்களை தனிப்பட்ட முறையில தகாத வார்த்தை சொல்லி அவமானப்படுத்தினா? உங்கள் வீட்டு பெண்களை கலாட்டா செஞ்சானா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இந்த கூச்சல் தான். அவனுக்கு சொந்தமான பிளாட்டில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். தடுக்கும் உரிமை, அதை தட்டி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை. கைவிரித்து விட்டார். சாரி, முணுமுணுப்புடன் கம்ப்ளைண்டை வாங்கி கிழித்து போட்டு விட்டு போனவர் கொஞ்ச நாளைக்கெல்லாம் திரும்பி வந்தார். சார் சார், என் அடுத்த அபார்ட்மெண்டில் என்று அவர் ஆரம்பிக்க, ஸ்டாப் இட். இன்ஸ்பெக்டருக்கு அலுப்பும் சலிப்பும் கூடவே வந்தது. மிஸ்டர், உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்லுவது, அவர் உங்களிடம் சண்டைக்கு வராதவரை அவர் ரூமில் நடப்பதை தட்டி கேட்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது. அது இல்ல சார், நேத்து ராத்திரியிலிருந்து எந்த சத்தமும் கேட்கல. இது வீண் வம்பு. எது, அவர்கள் கூச்சல் போட்டாலும் புகார் சொல்கிறீர்கள், சத்தமே போடாமல் இருந்தாலும் புகார் சொல்கிறீர்கள். வாட் நியூஸ், நியூசன்ஸ் இஸ் திஸ்? அவர்கள் கூச்சலை விட அவர்களின் அமைதி தான் எங்களை அமைதி இழக்க செய்கிறது. அதுவும் இல்லாமல் ஏதோ இனம் புரியாத கெட்ட வாடை வேறு வந்து குமட்டுகிறது என்றதும் தான் இன்ஸ்பெக்டரிடம் ஒருவித விரைப்பு வந்தது. நடந்திருக்கிறது, ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது. அவசரமாக கிளம்பினார். 401 502 ஜீப் ரெடி பண்ண சொல்லுங்க. பரபரப்பாக இயங்கினார். போனில் கமிஷனர் ஆபீஸுக்கு தகவல் சொன்னார். பெங்காலிக்காரரை அவர் வண்டியில் முன்னால் போக சொல்லிவிட்டு ஜீப்பில் பின்தொடர்ந்தார். கட்டிடம் கண்ணில் படும் போதே வாசலில் சின்ன கும்பல் தெரிந்தது. போலீஸ் ஜீப்பையும் நாயையும் கண்டு உடனே அது காணாமல் போயிற்று. இறங்கி நாயுடன் லிப்டில் ஏறி தளத்தை அடைந்ததும் நின்று கவனித்தார். அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் கும்பலாக மற்ற அப்பார்ட்மெண்ட்காரர்கள் நின்று கலவரமும் புரியாத நிலையுமாறு இருந்தார்கள். கைப்பிரம்பால் கதவை தட்டி பார்த்தார். வயிற்றை குமட்டும் வந்த வாடை அவரது அனுபவ முக்கிற்கு உண்மையை உணர்த்தியது. இரத்த வாடை. நடந்திருக்கிறது, ஏதோ நடந்திருக்கிறது. சம்திங் ஃபிஷி. மாஸ்டர் கீயுடன் வந்த காவல்காரர் கதவை திறந்து விட்டார். 502, யாரையும் உள்ள அனுமதிக்காதீங்க. கதவை திறந்ததும் இரத்த வாடை குபீர் என்று வீசி இரண்டொருவரை குமட்டல் எடுக்க செய்துவிட்டது. கவிழ்ந்தும் முதுகை காட்டியபடியும் மூன்று ஆண்களின் உடல்கள் தெரிந்தன. கால்களின் விரைப்பே அவர்கள் உயிருடன் இல்லை என்றது. சுற்றும் முற்றும் பார்த்தார் இன்ஸ்பெக்டர். குளியலறை கதவை திறந்து பார்த்தார், யாரும் இல்லை. சமையலறை திறந்தே கிடந்தது, யாரும் இல்லை. போன் இருந்தாலும் கனெக்ஷன் பிடுங்கியிருந்தது. வெளியே வந்துவிட்டார். வேறு யார் வீட்டில் போன் இருக்கிறது? எங்க வீட்டுல இருக்குது சார் என்றார் பெங்காலிக்காரர். அறை பூட்டி சாவி உள்ளே இருக்கிறது சார், கமிஷனர் கேட்டார். கதவுக்கு தானி இங்கே போட்டா? ஆமா சார், அதனாலதான் தற்கொலை என்கிற சந்தேகம் குறைகிறது. மரணம் எப்படி சம்பவித்திருக்கிறது? நாடி அறுக்கப்பட்டு ரத்தம் ஏகமாய் வெளியேறி இருக்கிறது. மற்றவர்கள் வந்து விட்டார்களா? போட்டோகிராஃபரும் கைரேகை நிபுணரும் வந்து விட்டார்கள். ஆம்புலன்ஸ்க்கு சொல்லி இருக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். ஓகே. உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லையே. நாயை மோப்பம் பிடிக்க வைத்தீர்களா? இதோ குந்தி அமர்ந்து நாக்கை தொங்க போட்டவாறு குஷியாக மூச்சு விட்டு கொண்டிருந்த நாயை உள்ளே கொண்டு போனார்கள். ரத்தம் தோய்ந்த பிளட்டை முகரம் செய்து விட்டு அது அவசரமாக அறைக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தது. கோஹெட், கோஹெட், பிடிவாதமாக குந்தி கொண்டது. எழுந்ததும் வாசலை நோக்கி நகர்ந்ததும் வாசலில் மூக்கை புத்தின்றவர்கள் எல்லோரும் அவசர அவசரமாக அவரவர் அப்பார்ட்மெண்ட்டுக்குள் மறைந்து கதவை சாத்தி கொண்டார்கள். வாசல் வரை போய் நின்ற நாய் மீண்டும் திரும்பி பின்பகுதி அசைய அசைய நடந்து சமையலறைக்குள் போயிற்று. ஏய், திறந்தே கிடக்கிற சமையலறை, அங்க யாரும் இல்லை என்று சொன்னார் இன்ஸ்பெக்டர். அது திரும்பி நின்று திறந்திருந்த கதவுக்கு பின்னால் பார்த்து குளிக்கவே அவசரமாக உள்ளே போய் திரும்பி பார்க்க அவள் உட்கார்ந்திருந்தாள். மூச்சு விடும் சவமாக கண்கள் நிலை குத்தி எங்கேயோ பார்த்தவாறு இருந்தன. யாரம்மா நீ என்று கேட்டவர் அவளிடமிருந்து பதில் எதுவும் வராமல் போகவே போட்டோகிராஃபர் என்றார் கத்தலாக. வெறும் பாவாடையுடன் இருந்தவள் மறைக்கப்படாத மார்புகள் படம் எடுக்கப்படுவது கூட தெரியாத வகையில் அசையாமல் அமர்ந்து எங்கோ வெறித்து கொண்டிருந்தாள். அவள் எதையும் உணரக்கூடிய நிலையில் அவள் இல்லை என்பது புரிந்துவிட்டது இன்ஸ்பெக்டருக்கு. வலது கட்டை விரல் நகத்தில் ரத்தம் உலர்ந்திருந்ததை படம் எடுத்து சொன்னார்.
பிறகு ஒரு போர்வையால் அவள் மார்புகளை மூடிவிட்டார். வெளியேறி வந்த போது மூன்று ஸ்ட்ரெச்சர்களில் வெள்ளை போர்வையில் அந்த மூன்று பேர் உடல்களும் மூடப்பட்டிருந்தன. இன்னொரு ஸ்ட்ரெச்சர் இருக்கா? இல்லையே சார். இன்னொரு பாடியும் இருக்கா? பாடி இல்ல, பேஷண்ட் இருக்கு. போய் ஒரு ஆளை ஆம்புலன்ஸ்ல உருட்டிட்டு ஸ்ட்ரெச்சரை மேல கொண்டு வாங்க. பையிலிருந்து காந்தத்தை எடுத்து அந்த பிளேட் அருகே கொண்டு போகவே ஓடி வந்து ஒட்டி கொண்டது. அது கவனமாக கைவிரல் ரேகை காரனிடம் கொடுத்தார். வந்துவிட்ட ஸ்ட்ரெச்சரில் சமையலறை சூரோடு ஒட்டி பதுங்கியிருந்த அந்த பெண்ணை அணைப்புடன் தூக்கி வந்து கிடத்தினார். வாசலில் இருந்தவர்களை பார்க்க அவர்கள் முகம் சுழித்தார்கள். இவள யாருக்காக அடையாளம் தெரியுதா பாருங்க. கஷ்டம் சார், இவங்க வெறி பிடிச்சவனுங்க. நாளுக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வருவானுங்க. இவன் ஏத்து வந்தவளா இருக்கும். இவளை யாராவது இதுக்கு முந்தி பாத்தீங்களா? இல்ல, நாங்க பார்த்தது இல்ல. செத்துட்டாளா? இல்ல, உயிரோட இருக்கா. ஆனா உணர்வோட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கேட்டார். நிச்சயம் இந்த பெண் யாருன்னு உங்களை யாருக்காக தெரியும் இல்லையா? தெரியாது சார். அந்த அபார்ட்மெண்ட் ஒதுக்கப்பட்ட இடம். யாரும் யாரோடும் பழக்கம் வச்சுக்க மாட்டோம். அடிக்கடி நான் ஒருத்த மட்டும்தான் உள்ள போய் சண்டை போட்டு வருவேன் என்று பெங்காலிக்காரர் சொல்ல, ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு போங்க என்றார் இன்ஸ்பெக்டர். ஹெல்மெட்டை தலையில் பொருத்த போன மங்களா இருடி என்ற அம்மாவின் குரலுக்கு நிறுத்திவிட்டு திரும்பினாள். ஏமா, ஹெல்மெட்டை போட்டா காது கேட்கலன்னு சாக்கு சொல்லிட்டு ஓடி போயிடுவ. அதான் முன்னாலேயே கூப்பிட்டேன். எதற்கு கூப்பிட்ட? அதோ அந்த முனக்கடைக்கு போய் சின்னதா கொத்தமல்லி கட்டும் இஞ்சி கருவேப்பிடியும் வாங்கிட்டு வா. கோபமாக லூனாவை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி இடுப்பை கைகளால் தாங்கி நின்றவாறு முறைத்தாள். என்னடி முறைக்கிற? வம்பளதான் மாட்டிக்க போற நீ. ஏண்டி? பிரபல பத்திரிகை நிருபர வேலைக்காரியாகவா நடத்துற? எங்க சங்கத்துல புகார் செஞ்சிருவேன். சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க தெரியுமா? அடிப்போடி, நான் பெத்த பொண்ணு தாண்டி அவங்களுக்கு நிருபரு. முதல்ல நீ எனக்கு மக, அப்புறம்தான் மத்த சங்கதி எல்லாம். போடி, என் ராசாத்தி இல்ல. மத்தியான சாப்பாட்டுக்கு உறுப்பும் புளிப்புமா இஞ்சி துவையலும் மிளகு ரசமும் மணக்க மணக்க செஞ்சு வைக்கிறேன். போடி ராசாத்தி. கொஞ்சாத கொஞ்சாத. சரி, சில்லறைய கொடு. சம்பாதிக்கிற கழுத அம்மாவுக்கே ஒரு ரூபாய் செலவும் பண்ண மாட்டியா? காலம் அப்படி இருக்கு. 10 ரூபாய் வேணும்னா கேளு, தரேன். 1 ரூபாய் கஷ்டம். இந்தியா முழுக்கவே சில்லற பஞ்சம் தெரியும்ல. சரி சரி, லெக்சர் அடிக்காத, இரு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் என்று இவள் கத்த கத்த, வரேண்டி, தேடி எடுத்து வரவானாமா? பரபரப்புடன் வந்து 1 ரூபாய் நாணயத்தை கொடுத்தாள். இங்கே இரு, வரேன். திமுரு, இதோ இருக்கிற கடைக்கு லூனா கேக்குறதாக்கும். தொந்தி மடிய உட்கார்ந்திருந்த கடைக்காரர் இழித்தார். என்ன பாப்பா? நான் கவனமா கையாளுவேன் என்றுதான் ஜெர்கினை பிளந்து மார்பு பணியன் வாசகத்தை படித்தாள். ஹேண்டில் வித் கேர் என்றது அது. ஓ எஸ், தாராளமா கையாளலாமே என்று இவள் சொல்ல பூரித்து போனார். ஆனா ஒண்ணு, நான் கராத்தா மணியோட சிஷ்ய, கருப்பு பெல்ட், பரவாயில்லையா என்றதும் துவண்டார். அவசரமாக இஞ்சியை முறித்து கொத்தமல்லியை கொத்தாக எடுத்து கருவேப்பிலியை அள்ளி எடுத்து கையில் வைத்து 1 ரூபாயை வாங்கி கொண்டு கும்பிட்டார். ஓய்வா தாயி. சிரிப்புடன் வண்டியை திருப்பிவிட்டு வாசலில் காத்திருந்த அம்மாவின் கையில் கொடுத்து விட்டு வண்டியை சீறி விட்டு போனாள். பத்திரிகை கட்டிட வாசலை அடையும் போதே மாடியில் இருந்து எங்கி பார்த்தார் ஆசிரியர். ஹே யூ, கமான், சீக்கிரம் வா, உனக்காக தான் காத்திருக்கேன் என்றதும் கண்களில் சலிப்பு காட்டி பார்த்தாள். லிப்ட்ல வரவா? வேண்டாம், லேட் ஆயிடும். கண்ணுக்குட்டி மாதிரி படி ஏறி ஓடி வந்துடு. சிரிப்புடன் லூனாவை பூட்டி விட்டு படியேறி 5வது நிமிஷம் அவர் எதிரே நின்றாள். என்ன சார் அவசரம்? பாவங்க மூச்சிரைக்குது என்றாள் பொய்யாக. காஃபி வரவழைச்சி தயாரா இருக்கு, உள்ளவா. ஏறத்தாழ இழுத்து கொண்டு போனார் போல உள்ளே போனார். நீ என்ன பண்ற என்று ஆரம்பித்ததும் கையமத்தினாள். நேற்று போன பெண்ணிருப்பு கேஸ் விஷயமா நான் தாம்பரம் போகணும். நோ மோர் புதுவேலை. அது கிடக்குது 6 நாள் பழைய நியூஸ், ஆறி போன கஞ்சி. அது வேண்டாம், புத்தம் புது சென்சேஷனல் நியூஸ் தரேன். அப்ப அந்த பெண்ணிருப்பு கேஸ், அவ கணவரின் கள்ளக்காதலியை போலீஸ் தேடுகிறதுன்னு போட்டோம்ல, போலீஸ் அவளை ஆம்பூர்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அது சின்ன விஷயம், புது நிருபரை அனுப்புறேன். இப்ப நீ என்ன பண்ற? காஃபி சாப்பிட்டு இருக்கேன். அது இல்லம்மா, உடனடியா GH போற. அங்கதான் இருக்கிறா. எவ? 3 பேரை கொலை செய்த ப்ராஸ்டிடியூட். உயிரோட இருக்கிறாளா? இருக்கிறாளே. அவளை கூட்டிட்டு வந்த 3 பேர் தான் அவுட். சுலபமான கொலை, நாடி நரம்ப அறுத்துட்டா. அப்ப நான் போய் விசாரிக்க ஒண்ணும் இல்ல, முறைப்படி போலீசாரே விசாரிச்சிருப்பாங்க, அவங்க அறிக்க வரும். நோ நோ நோ, சுட்டு விரலை காட்டி அவர் மறுப்பதை கண்களில் மட்டும் உயர்த்தி பார்த்து மறுபடியும் காபி சாப்பிட துவங்கினாள்.
அந்த பெண் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை, ட்ராமா நிலையில் இருக்கிறாளாம். அது என்ன நிலை? கோமாவா? அது முற்றி போன நிலை. இது நினைவிருக்கும். எழுந்து நிக்க சொன்னா நிப்பாங்க, சாப்பிட சொன்னா சாப்பிடுவாங்க, சுயமா எதையும் செய்ய மாட்டாங்க, முக்கியமா பேச மாட்டாங்க. அது சரி, அப்புறம் நான் போய் என்ன செய்தி திரட்ட போறேன்? பேசாம போலீஸ் இருக்கிற நியூஸிய வச்சு கவரேஜ் பண்ணிடலாம். எனக்கு டல்லா இருக்கு என்று உடம்பை முறுக்கும் அவளை முறைத்து பார்த்தார். மை டியர் யங் லேடி, கொஞ்சம் சீரியஸா இருக்கிறியா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாலு கால பேப்பர்ல எட்டு கால செய்தியாக படத்தோட வரணும். நடக்கிற விஷயமா பேசணும் பாஸ். நம்பர் ஒன், அங்கே அவகிட்ட செய்தி வாங்க முடியாது. நம்பர் டூ, ஆஸ்பத்திரியில போட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் படத்தை போட்டு, இதோ மேல படத்துல இருக்கும் இன்ஸ்பெக்டர் தான் துருவி துருவி விசாரிக்கிறாருன்னுதான் போட வேண்டி வரும். சரி சரி, முறைக்காதீங்க, போய் முயற்சி பண்றேன். கிளம்பினாள். ஆஸ்பத்திரி வாசலில் நுழையும் போதே இன்ஸ்பெக்டர் எதிரே வந்தார். நினைச்சேன், என்னடா இன்னும் ஆளை காணும்னு. எப்படி தெரிஞ்சது? எங்க எடிட்டருக்கு மூப்ப சக்தி அதிகம் சார். குறிப்பும் நோட்டும் பேனாவும் எடுத்துக்கொண்டாள். சொல்லுங்க சார், என்ன செய்தி? ஒரு பெண் மூன்று ஆண்களை கொலை செய்துட்டா. அவளும் அதிர்ச்சியில சுயநினைவு இல்லாம இருக்கா. பேரு? இன்ஸ்பெக்டர் அழகசாமி வேல். முறைத்தாள். பொண்ணு பேரை கேட்டேன் சார், கிண்டல் பண்ணாதீங்க. நீ கேக்குறது தான் கிண்டல். சொன்னேனே அவ பேசுற நிலையிலே இல்லைன்னு. அவ சொன்னாதான் பேர் தெரியும். பார்க்கலாமா? யாரு? செத்தவங்களையா? பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போயிட்டாங்க, நாளைக்கு தான் பார்க்க முடியும். செத்தவங்க பேரை கூடவா ட்ரேஸ் பண்ண முடியல? அந்த வீட்டு சொந்தக்காரன் என்கிறதுனால ஒருத்தன் பேர் மட்டும் தெரிஞ்சது, மற்ற ரெண்டு பேரும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளாம் பேர் தெரியாது. அந்த ஒரு ஆள் பேராவது சொல்லலாமே. அவசியம், பிரஸுக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறோம்? கமிஷனர் கிட்ட இருந்து அறிவு போறோம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாமே. அது போதாது, நானே செய்தி திரட்டணும். நமது நிருபரின் சிறப்பு செய்தின்னு எட்டு காலம் போடணும். அதுக்கு எனக்கு அந்த ஆள் பேர் வேணும். சரி சொல்றேன், பரமேஸ்வரன். ஃப்ரெண்ட்ஸுகள் பேர் தெரியாது. ஓகே, அந்த பெண்ணை நான் பார்க்கணும். முடியாது. அப்புறம் பார்த்தே ஆகணும். பார்த்து என்ன ஆக போகுது? அவ பேச முடியாத நிலையிலே இருக்கிறா. உங்க காக்கி சட்ட யூனிஃபார்மையும் இடியோச குரலையும் கேட்டா நல்லா இருக்கிறவனால கூட பேச முடியாம போயிடும். பிரம்ம பிடிச்சவங்க பேச முடியுமா என்ன? எல்லோரும் மங்களா மாதிரி தைரியசாலியா இருப்பாங்களா? டாக்டர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. வம்பு பண்ணாதீங்க சார். செய்தி திரட்ட போன நிருபரை திட்டி அனுப்பிய இன்ஸ்பெக்டர் இதோ இவர் தானே படம் போட்டு அம்புக்குறியோட நியூஸ் போட்டுடுவேன். ஓஹோ, நீ போய் என்னத்தை சாதிக்க போறமா? பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும். ஒரு பெண் மனசை புரிஞ்சுக்க இன்னொரு பெண்ணால தான் முடியும். அவ ஒரு தொழில் முறை விபச்சாரி. அவளை உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. தெரியுமோ தெரியலையோ நான் பார்த்தே ஆகணும். போய் பாரு. அந்த கதையெல்லாம் வேண்டாம். போலீஸ் அனுமதி இல்லாம பாக்க விட மாட்டாங்க. What you mean? அதுக்காக அனுமதி எழுத்துற சொல்றியா? இல்ல, உங்களையே என் கூட வர சொல்றேன் என்ற அவளின் பிடிவாதம் அவரை அசத்தியது. சரி வா என்று அழைத்து போனார். டாக்டர் அனுமதியுடன் வார்டு கதவை திறந்து போன போது கட்டில் காலியாக இருந்தது. கொஞ்ச நேர கலைபுரத்திற்கு பிறகு கண்டுபிடித்தார்கள். அறையின் மூலையில் சுவரை ஒட்டினார் போல அமர்ந்து கண்களை திறந்து ஏதோ சூனிய வெளியை பார்ப்பது போல நம்ப முடியாமல் மீண்டும் பார்த்த மங்களா, சரோஜா நீ யாரி என்று அலறியதும் அந்த சரோஜாவிடம் எந்த மாறுதலும் இன்றி எங்கோ வெறித்து பார்க்க இன்ஸ்பெக்டரிடம் மட்டும் பரபரப்பு வந்தது. இந்த பெண்ணை உனக்கு தெரியுமா? என் சிநேகிதி, சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. இப்பதானே கல்யாணம் நடந்தது. நல்லா பார்த்து சொல்லுமா, உன் சிநேகிதி, அதுவும் சமீபத்தில் கல்யாணமானவள், எப்படி விபச்சாரியாக இருக்க முடியும்? நோ இன்ஸ்பெக்டர், நடந்தது தெரியாம என் சிநேகிதிய நீங்க குற்றம் சாட்டி வாய்க்கு வந்தபடி பேசுகிறத அனுமதிக்க முடியாது. எனக்கு இவள தெரியும், இவ வளர்ந்த முறையும் தெரியும். கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ. இன்னொரு தடவை இவளை ப்ராசிக்யூட் சொன்னா நான் இவங்க அம்மாவை விட்டு டெபர்மேஷன் சூட் ஃபைல் பண்ணிடுவேன். இருந்த சூழ்நிலையை வச்சுதான் முடிவுக்கு வர முடியும். மூணு பேருக்கு ஒருத்தியா வாழ்ந்திருக்கா. அந்த மூணு பேரும் இவ்வளவு முரட்டுத்தனமா சிரிச்சிருக்காங்க என்கிறது டாக்டரோட ரிப்போர்ட். சரி, கல்யாணமானதாக சொல்றீங்களே, இவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? கணேஷ் சொன்னாள். மிஸ்டர் கணேஷ், கல்யாண பத்திரிகை இருக்கா? இல்ல, கோவில்ல நடந்த திடீர் கல்யாணத்துக்கு நானும் போனேன். எங்க? திருநீர்மலையில. இவங்க அம்மாவை விட்டு கேஸ் போட சொல்லுவேன்னு சொன்னீங்க. இவங்க அம்மா இருக்கிற இடம் தெரியுமா? தெரியும். தென் கமான், அவங்களுக்கு தகவல் சொல்லணும். வெளியேறும் முன் ஒரு தடவை அவளை திரும்பி பார்த்தாள். அங்கே யாருமே இல்லாததை போல எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் சரோஜா. தொண்டை குழியில் ஏதோ அடைத்துக் கொண்டது போல உணர்ச்சி அடைக்க ஓடி போய் அவளை தழுவி கொண்டு கதறிவிட்டாள். சரோஜா என்னடி ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு சொல்லுடி, சொல்லு.
அவள் திரும்பி பார்க்க கூட முயற்சி செய்யாமல் இருந்தாள். எழுந்து இன்ஸ்பெக்டரை பின்தொடர்ந்து வந்தாள். ஃபாலோ மீ இன்ஸ்பெக்டர் என்றவள் லூனாவை உதைத்து கிளம்பி போக போலீஸ் ஜீப் பின்தொடர்ந்தது. அடையாறு பஸ் ஸ்டாண்டுக்கு இடது கை பக்கமாக திரும்பும் வழியில் ஒரு விதமான வெறிச்சோடிய தன்மை இருந்தது. அச்சுறுத்தும் தனிமை தெரிந்தது. பகலிலேயே இப்படி இருக்கும் தெருவில் இருட்டியதும் எப்படி இருக்கும்? வீட்டு வாசலில் நிறுத்தும் முன் கையை அசைத்து ஜீப்பையும் நிறுத்தி இறங்கி போனாள். அழைப்பு மணியை அழுத்தி கிணுக்கிணுக்க வைத்தாள். புதியதாக தெரிந்த அந்த அம்மையார் புடவை கட்டிய விதமே அவரை தமிழில் இருந்து அந்நியப்படுத்தி காட்டியது. எவரண்டி என்றவள் பின்னால் தெரிந்த போலீஸுக்கு மிக பயந்தாள். இன்ட்லே எவரும் லேது. அரவன் தெரியுமா? தமிழும் அர்த்தமாவுது. இந்த வீட்டுல இருந்தாங்களே சரோஜாவோட அம்மா. தெரியலதண்டி, நாங்கோ ஒச்சி மூடு ரோஜுலதான் ஆயந்தி. எங்க இருக்காங்க தெரியுமா? பக்கத்து வீட்டம்மாள் வந்து நின்று கலவரமாக பார்த்தாள். ஏமா, நீ நம்ம சரோஜாவோட ஃப்ரெண்டு தானே? பார்த்திருக்கேன். ஆமாம் என்று மங்களா கேட்டாள். சரோஜா உங்க அம்மா எங்க? பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சதும் வீட்டை காலி பண்ணிட்டு பெங்களூர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விலாசம் தெரியுமா? சொல்லலியம்மா என்று கைவிரிக்க மீண்டும் ஜீப் அருகே வந்தாள். அந்த அம்மாவோட பெங்களூர் விலாசத்தை கண்டுபிடிக்கிறது சுலபம்னே நினைக்கிறேன். உங்க போன் நம்பரை கொடுங்க. எழுதி கொடுத்ததை வாங்கி கொண்டு லூனாவை நோக்கி போனாள். அவசரமாக அதே சமயம் எந்திர ரீதியாக டெலிபோன் போர்டில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த பெண் நிமிர்ந்து இவளை பார்த்து திரும்பிய தலையை அதே வேகத்தில் திருப்பி அவளை பார்த்தாள். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், யுவர் மங்களா. ஆமாம், எங்க ஆபீஸ் சரோஜாவை தேடி அடிக்கடி வருவீங்கல்ல? யா, அவ எங்க? ஹனிமூன் லீவ் இன்னுமா முடியல? இல்ல. என்னைக்கு டியூட்டி? வரமாட்டா. கல்யாணம் ஆன கையோட ராஜினாமா செய்துட்டா. என்னடி இது முட்டாள்தனம்னு கேட்டேன். வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த நாள்ல தங்கம் மாதிரியான வேலையை விட்டுடாதேன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. அவங்க அம்மா இருக்கிற இடம் தெரியுமா? பார்த்தாள். பெங்களூர் விலாசம் அவசரமா வேணும். கொஞ்ச நாள் முன்னால ஒரு சின்ன பையன் மூலமா ஒரு லெட்டர் ஆபீஸுக்கு அனுப்புனான். பிஎஃப் பணத்தை தன் அம்மா பேருக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா. அதுல விலாசம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்த்து எப்படியாவது வாங்கி கொடேன் பிளீஸ். இவளை பத்தின அவசர தகவல் தரணும். என்ன தகவல்? உனக்கு இன்னமும் செய்தி வரலையா? இல்லையே. என்ன செய்தி? பதறினாள். ஏன், அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்லை. அவ தான் மூணு பேரை கொலை செய்துட்டு இப்ப அதிர்ச்சியினால பிரம்ம பிரச்சனையில இருக்கா. மை காட், ஓ காட். அவங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லணும் பிளீஸ். இரு, ஒரு நிமிஷத்துல வரேன். உள்ளே அவள் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஆபீஸே எழுந்து வெளியே வந்து விட்டது. அனுதாபங்கள், பரிதாபங்கள், விலாசம் என்று நீட்டப்பட்டதும் பிடுங்கி கொண்டு வெளியேறி போனாள். சாலைக்கு வந்துவிட பிறகுதான் மனதில் பட்டது, இங்கிருந்தே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போனில் சொல்லி இருக்கலாமே. மாற்றிக்கொண்டாள். வேண்டாம், போலீஸ் என்றால் ஆபீஸில் பயந்து போவார்கள். நேரடியாகவே போய் இன்ஸ்பெக்டரை சந்தித்தாள். தந்தி கொடுத்தால் அதிர்ச்சியா இருக்கும். நீங்க அனுமதிச்சா அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி நானே கூட்டிட்டு வரேன். தாராளமா செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. உட்காரலாமா பிளீஸ்? அமர்ந்து கொண்டாள். சொல்லுங்க, என்ன விவரம் தெரியணும்ன்ற? அவ புருஷன் பேரு கணேஷ்னு சொன்னதாக ஞாபகம். அஃப்கோர்ஸ், அந்த பேர் தான் சொன்னா. அந்த ஆளை நேர்ல பாத்துருக்கீங்களா? கல்யாண நேரத்துல பாத்திருக்கேன். இவரா என்று இன்ஸ்பெக்டர் சட்டென்று காட்டிய ஒரு ஆளின் போட்டோவை பார்த்தாள். நோ, இது யாரோ? இவரு? இரண்டாவது போட்டோவை காட்டினார். இவரா? நோ இன்ஸ்பெக்டர், இவர் இல்ல. இவையும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க என்று அவர் நீட்டிய மூன்றாவது படத்துக்கு திடுக்கிட்டு போனாள். இவரை தான் கல்யாணத்துல பார்த்தேன். சரியா பார்த்து சொல்லுங்க, இவரா கணேஷ்? ஏன் நம்ப மறுக்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? ஏன்னா இவர் பெயர் கணேஷ் இல்ல, பரமேஸ்வரன். கொலை நடந்த அப்பார்ட்மெண்ட் இவன் பெயருக்கு தான் அலாட்மெண்ட் ஆயிருக்குது. பட் அவளே சொன்னாலே இன்ஸ்பெக்டர், போய் சொல்லியிருக்கணும். திருநீர்மறை கோயில் ஆஃபீஸில் விசாரிச்சிட்டேன். சமீப காலத்தில் நடந்த கல்யாணங்களில் ஒரே ஒரு சரோஜா இருக்கிறதாகவும் அவ புருஷன் பேர் கணேஷுங்கிறதும் பதிவாகி இருக்கிறதாகவும் சொன்னாங்க. குழம்பினாள். ஏன், எதுக்காக பெயரை மாற்றணும்? புரியலையே இன்ஸ்பெக்டர். இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது எப்படி ஒரு அந்நியன் வீட்டுக்குள்ளே அவள் வர முடியும்? கடத்துக்கிட்டு வந்திருக்கலாம். இல்லையே, கல்யாண மாப்பிள்ளையாக இவனே தானே இருந்தான். அவளும் சம்மதிச்சு தானே தாலி கட்டிக்கிட்டா? அவங்க அம்மாவை நேரில் கேட்டால் தான் எதுவும் புரியும். பெங்களூர் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு என்றாள் சட்டென்று. ரிப்போர்ட்டிங்காக சீக்கிரமாக போய் ஏர்போர்ட்டில் காத்திருந்த நேரத்தில் மங்களாவின் கவனத்தை ஈர்த்தான் அவன். கண்ணாடி சுவருக்கு பக்கமாக முகம் நிறைய சோகமும் நெஞ்சு நிரும்ப ஏமாற்றமுமாக இரண்டு கைகளையும் சாய்மானங்களில் சாய்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டிருந்தான் அந்த வாலிபன். நினைத்து கொண்டாள், எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எங்க? நினைவை கசக்கி பார்த்தும் தெரியவில்லை. நிழலாக களையும் உருவமாக ஏதோ காட்சி வந்து ஸ்தம்பித்ததும் உருவம் தெளிவாக தெரிந்தது. பஸ் ஸ்டாண்டில் அந்த ரோஜாவை சரோஜாவை பார்த்து கண்ணாலேயே விழுங்கி கொண்டிருந்தானே அந்த வாலிபன்.
சந்தேகம் வரவே மெல்ல நெருங்கி போய் நின்று கணேஷ் என்று கூப்பிட திக் என்று கண்ணை திறந்து பார்த்தான். இவளை பார்த்ததும் கொஞ்சமாக மிரண்டான். யார் நீங்க? உங்க சரோஜாவோட சிநேகிதி. இனி அவ ஏன் சரோஜா இல்லை, வேறு யாரையோ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போன பாவி. அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இப்ப அவ எங்க இருக்கிறா தெரியுமா? எப்படி இருக்கிறான்னு புரியுமா உங்களுக்கு? தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. அவ மூணு பேரை கொலை செய்துட்டு தன்னில தெரியாத அளவு மயங்கிய நிலையில தூக்கம் எடைக்கு காத்திருக்காள்ன்னு சொன்னா நம்ப முடியுமா உங்களால? அவன் முகத்தில் மாற்றம் வந்தது. என்ன சொல்றீங்க என்று அவன் கேட்கும்போது இவள் சொல்ல வாய் திறந்த போதுதான் சன்னமான குரல். ஒளிபெருக்கி வழியாக கோயம்புத்தூர் பெங்களூர் வழியாக பம்பாய் செல்லும் பயணிகளை விமானத்துக்கு அழைத்தது. பேசிக்கொண்டே நகர்ந்தார்கள். பெங்களூர் பசவரிக்குடியில் நந்தி கோவிலுக்கு போகும் பாதையில் காத்திருந்தார்கள் கணேஷும் மங்களாவும். வீட்டிற்கு போன போது இப்பதான் கோவிலுக்கு போனார் என்றார்கள். இந்த கோவிலுக்கு அவசரமாக ஆட்டோ பிடித்து வந்து காத்திருந்தார்கள். பஸ்ஸில் தான் வருவார். தட்டு விருப்பவர்களில் ஒரு கிழவன் தட்டு நீட்ட, இரு ஆள் வரும் அப்புறம் வாங்கிக்கிறேன் என்றவள் நிமிர்ந்தாள். கையில் பூஜை தட்டு தொங்க வந்து கொண்டிருந்தார் அந்த அம்மா. இவளை கண்டதும் வியப்பும் பயமுமாக பார்த்தாள். என்னம்மா திடீர் நீங்க வந்து நிக்கிற? உங்களை பார்க்கத்தான் அவசரமாக வந்தோம். வாங்க பேசிக்கிட்டே மேலே ஏறி ரிஷபத்தை தரிசனம் பண்ணலாம். மேலே போகலாம், ஆனால் கோயிலுக்குள்ளே போக வேண்டாம். என்னம்மா சொல்கிற? கீழே இருந்து பிரம்மாண்டமான பிள்ளையார் கோவிலுக்குள்ள போக முயன்றவளை தடுத்து நிறுத்தினாள். என்ன மங்களா இது, வெள்ளிக்கிழமையும் அதுவுமா கோயிலுக்கு போக வேண்டாம்ங்கிற? நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுமா, தீட்டு கழிக்கணும் என்று இவள் சொன்னதும் கையில் இருந்த தட்டை தவற விட்டார். என்னாச்சு, என் மகளுக்கு என்ன நடந்தது? அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் புருஷன்தான். என்னாச்சு, உடம்புக்கு என்ன என்றவருக்கு அவள் சொன்ன தீட்டு கழிக்கணும் என்றது நினைவுக்கு வரவே இறந்துட்டாரா என்றார் கதறலாக. இல்லை, கொலை செய்யப்பட்டார் என்றதும் தடுமாறு போக மங்களா தாங்கிக் கொண்டாள். அமைதியாக கேளுங்கம்மா ப்ளீஸ். ஒரு கல்மேடையில் அமர்த்தினார்கள். இதுக்கே இப்படி பதறிப்போனா அடுத்து சொல்ல இருக்கிறத எப்படி தாங்கிக்க போறீங்க? நான் என் மகளை பார்க்கணும். உயிரோட தானே இருக்கா? மெட்ராஸில் பத்திரமா இருக்கா, போலீஸ் பாதுகாப்போட. போலீஸ் பாதுகாப்பா? ஏன், எதுக்கு? புருஷனை கொலை செய்ததுக்காக, அவனோட இரண்டு சிநேகிதர்களையும் கொலை செய்ததுக்காக. மறுபடியும் அதிர்ச்சி அடையாதீங்க ப்ளீஸ். அதிர்ச்சியா இல்லைம்மா, ஆச்சரியமா இருக்கு. ஏன் பொண்ணா, கொலை அதுவும் மூணு கொலை செய்தாளா? ஏம்மா, அவ ஒரு பயந்தாங்கொழி பொண்ணு. வீட்டில் கடிக்க வர தேலை நான் அடிச்சு கொண்டாலும் கூட பேய அலறுவா. அவளா கொலை செய்தவ? இருக்காதுமா, என்னமோ நடந்திருக்கு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என் மகள் ஏன் சரோஜாவா கொலை செஞ்சிருப்பா? நான் நம்ப மாட்டேன். கொலை நடந்த இடத்துல அவளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒத்துக்கிட்டாளா? இல்லை, அதை ஒத்துக்கவோ மறுக்கவோ கூடிய நிலையில அவ இல்லை. ஏன், அதிர்ச்சி தாக்க முழுக்க முழுக்க மௌனமாயிட்டா. யாரையும் என்னையும் சேர்த்து அவளுக்கு அடையாளமே தெரியல. இப்போ நாங்கள் வந்த காரணமே உங்களை கையோடு கூட்டிகிட்டு போகத்தான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? அப்படி சொல்லாதீங்க, உங்களை பார்த்தா ஒருவேளை மனசில் ஏதாவது மாற்றம் வரலாம். ப்ளீஸ் வாங்க. இறங்கி போகும்போது மங்களாவை கேட்டார் அம்மாள். இந்த தம்பி யாருன்னு சொல்லலையே, போலீஸா? இல்லை, உங்கள் மருமனாக இருக்க வேண்டிய அசல் கணேஷ் இவர் தான். நீங்கள் மாப்பிளையை பார்க்கலையா? இல்லை, அவள் அடிக்கடி சொல்கிறத வச்சு இவர் மாதிரியே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி கல்யாண நேரத்தில் நான் என்ன தான் முயற்சி செய்து பார்த்தோம், என் கற்பனை உருவமும் மாப்பிள்ளை உருவமும் ஒத்துப்போகலை. அதனால தான் அன்றைக்கி உங்ககிட்ட கூட கேட்டேன். ஞாபகம் இருக்கா? அதுவும் ஞாபகம் இருக்குது, இன்னொன்றும் ஞாபகத்துக்கு வருது. என்ன அது? கல்யாணத்தின் போது கூட அவள் கண்ணில் கண்ணீர் இருந்தது. ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு சங்கடப்பட்டுட்டு இருந்தா. ஏண்டின்னு கேட்டேன். கல்யாண நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் வருகிற சாதாரண நர்வஸ் தான் என்றாள். அது ஒன்றும் எனக்கு அப்போ புரியவே இல்லை. கல்யாணத்துக்கு இரண்டு நாள் முந்தையே கலகலப்பும் சந்தோஷமும் அவகிட்ட இருந்து விலகி போயிருந்தது. நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது என்று சொல்லக்கூடியவள் அவள்தான். ஆனால் அவ சுயநினைவோட பதில் பேசினாதான் புரிஞ்சுக்க முடியும். எப்போ மதராசுக்கு போகிறோம்? அம்மாள் கதறினார். எனக்கு என் மகளை பார்க்கணும், உடனே பார்க்கணும். ராத்திரியே போகலாம், பஸ் ஏறினா விடிய விடிய போய் சேர்ந்துடலாம். மறுநாள் விடிய விடிய வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த அம்மா நிமிர்ந்து முறைக்க, ஹாய் மம்மி என்றாள் மங்களா. அவர், கழுத எங்கடி ராத்திரி தங்குன? கழுத உன்னை கேட்க நாதியத்து போச்சா? ரா பூராவும் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். எங்கடி போனேன்? பெங்களூர் போனேம்மா. போய் சொன்ன அரைஞ்சிருவேன். நேற்று மத்தியானம் போய் விடிய காலையில் திரும்பிட்டியா? போறச்ச ஃப்ளைட்ல, வரச்ச பஸ், படா பட் என்ற போதுதான் அம்மாள் அவர்களை கவனித்தாள். அவங்க யாரிடி? இவங்களை தேடித்தான் பெங்களூர் போனேன். இவங்க என் ஃப்ரெண்டு சரோஜாவுக்கு அம்மா. இவர் அந்த சரோஜாவின் காதலன்.
சரோஜாவா, இன்னைக்கு கால பேப்பரில் 8 செய்தி வந்திருக்கே. பெங்களூர்லேருந்து எஸ்டிடி போட்டு நான் தான் டிக்கெட் செய்தேன். நீயும் அவளும் இருந்த ஃபோட்டோவை உங்கள் எடிட்டர் வந்து கேட்டு வாங்கிட்டு போனாரே. உன் தலை அவளை மட்டும் போடாமல் உன்னையும் சேர்த்து போட்டு அவளை பார்த்து அம்புக்குறி போட்டு எழுதியிருக்கிறாங்க. என்னடி இது கன்றாவி? சரி சரி, அவங்கள கூட்டிட்டு வா, உள்ளே போ, கோலத்தை முடிச்சுட்டு வாரேன். இவள் உள்ளே வர வேண்டும் என்று காத்திருந்தார் போல போன் ஒலித்தது. போனை எடுத்து வேண்டுமென்றே குரலை மாற்றி, யாருங்க என்றாள். மங்களா வந்துட்டாங்களா? இல்லையே, நீங்க யாருங்க? இன்ஸ்பெக்டர் என்றதும் சலசலவென்று பேச ஆரம்பித்து விட்டாள். இன்ஸ்பெக்டர் சார், அந்த சரோஜாவோட அம்மாவை கண்டுபிடிச்சு கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன். குளிச்சு முடிச்சு நேராக ஆஸ்பத்திரிக்கு வரோம், வந்துருங்க. ஒருவேளை அம்மாவை பார்த்ததும் அவன் நினைவு திரும்பினாலும் திரும்பலாம். ஏமா, நீயே ஏன் மங்களா வரல என்ன? எங்கள் எடிட்டருக்கோன்னு பயந்துட்டேன். இப்போவே விவரம் சொல்லணும்னு நிப்பாரு, அதுதான் 6 ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவோம். நீங்கள் வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்து விட்டார். மறுபடியும் ஃபோன் ஒலித்தது. யாருங்கோ? மங்களா வந்தாச்சா? இல்லைங்களே, வர நேர்ந்தான். வந்ததும் ஆசிரியருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்கோ என்று ஃபோனை வைத்து விட்டு குமிழ் சிரிப்பாக சிரித்தாள். அதற்குள் குளித்து விட்டு வந்திருந்தான் கணேஷ். நீங்கள் குளிக்க போங்க. சரோஜாவின் அம்மா அழுது விட்டாள். எனக்கு எதுவும் வேணாம், என் குழந்தைய நான் பார்க்கணும், உடனே பார்க்கணும், இப்போவே பார்க்கணும். பார்க்கத்தானே போகிறோம், அதுக்காக பயணம் வந்த அழுப்போடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெந்நீரில் குளிச்சுட்டு தெம்போடு வாங்க. ஏண்டி கத்துற? இவங்களுக்கு ஒரு மாத்து புடவை கூட, அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். புடவையும் ரவிக்கையும் செலவை மனம் கமிழ கொண்டு வந்தாள். இந்தாங்க, போய் குளிச்சுட்டு வந்துருங்கம்மா. கவலைப்படாதீங்க, உங்கள் மகளுக்கு ஒன்றும் ஆயிடாது என்று அவளின் வார்த்தைகள் அந்த அம்மாவின் உலர்ந்து போன இதயத்தில் தென்றலாக வருடியது. தளர்ந்த உடம்புடன் நடந்து போவது பார்க்க பரிதாபமாக இருந்தது. அப்பா எங்க மம்மி? உங்கள் அப்பாவாச்சே, வீடு தங்குவாரா? 4:30 எழுந்து வாக்கிங் போகிறேன்னு போயிட்டாரு. இவர்கள் போனபோது அந்த சரோஜாவை சக்கர நாற்காலியில் அமர்த்தி தோட்டத்து புல்வெளியில் நர்ஸ் துணையுடன் நிறுத்தியிருந்தார்கள். அதே மாதிரி மாற்றமில்லாத பயனற்ற பார்வையுடன் எங்கோ வெறித்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் தொலைவில் கான்ஸ்டபிள் ஒருவர் தொப்பியை கழற்றி வைத்து குந்தினார் போல அமர்ந்து இவர்களை பார்த்ததும், குறிப்பாக சரோஜா என் கண்ணே என்று அவள் அம்மா பாய்ந்து நெருங்க முயன்ற போது, அம்மாவை பாருடி, என் கூட பேசுமா? அச்சம் விலகினார். நர்ஸம்மா, அதென்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க? ஒரு எமர்ஜென்சிக்காக வாட வேண்டியிருந்தது, கொஞ்ச நேரம் தான். தவிர இந்த பெண் தீவிர சிகிச்சையில இல்லை, பிரம்ம தட்டி போயிருக்கிறா. பிரம்ம நீங்கிட்டா ஷி வில் பி ஆல் ரைட். சரியாக சொன்னால் போலீஸ் கேஸாக இல்லாம இருந்திருந்தா எப்போ வீட்டுக்கு அனுப்பியிருப்போம். இப்படி வெளியே கொண்டு வருகிறதும் ஒரு வகையில மனசுக்கு மாற்றமாக இருக்கும். இவங்க யாரு? அம்மாவா? ஆமா என்றவள் சரோஜா முகத்தை திருப்பி அம்மாவின் முகத்தை பார்க்க வைத்தாள். அம்மாவை பாருடி சரோஜா, அடையாளம் தெரியுதா? அவள் பார்வையில் மாற்றமே வரவில்லை. என்னடி நடந்தது? சொல்லு சொல்லுடி. நானும் கொஞ்ச நாள் கூட இருக்கேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லி துருத்துட்டு இப்ப இப்படி நிக்கிறியே, ஏண்டி என்ன நடந்தது? அவள் கையை மெல்ல உயர்த்தியதும் ஆனந்தப்பட்டார்கள். நர்ஸை ஏறிட்டு பார்க்க ஏதோ சொல்ல முயல குனிந்து காதை அவள் வாயருகே கொண்டு போன மங்களா அதிருந்து நிமிர்ந்தாள். என்னம்மா சொன்னா? ஒண்ணுமில்ல, வாங்க. என்னமோ சொன்னா, சொல்லுமா, நான் எதையும் தாங்குவேன். கலகலப்பாக பேசி விளையாடிய என் மகள் இப்படி மௌனமா போயிட்டதையே சகிச்சுக்கிட்டேனே, சொல்லுமா, என்ன சொன்னா? உங்களை யாருன்னு கேட்டா என்றதும் கணேஷ் கோபமாக அவளை நெருங்கி ஓங்கி ஒரு அறை விட்டான். அவள் கண்களில் ஒரு மாறுதல் வந்தது. நான்சென்ஸ் என்று நர்ஸ் பிடித்து தள்ள தொலைவில் வந்து விழுந்தான். கல்ச்சர்லெஸ் ப்ரூட், கெட் அவுட் மேன். பார்த்த வரைக்கும் போதும் போங்க. கான்ஸ்டபிள்கள் இவளை போக சொல்லுங்க என்று நர்ஸ் சொன்னதும் போலீஸ்காரர் டியூட்டி மிடுக்குடன் துப்பி அணிந்து நெருங்க, வாங்கம்மா போயிடலாம் என்று மங்களா இழுத்தெழுப்புக்கு திரும்பி நடந்து போனாள் அம்மா. கணேஷ் பின்தொடர இன்ஸ்பெக்டர் எதிரே வந்து நின்று கேள்விக்குறியாக பார்க்க தலைகுனிந்து அசைந்தவாறு நடந்து அவரை கடந்து போனாள். மிஸ் மங்களா, அவங்க எங்க தங்கியிருக்கிறாங்க? ஏன் வீட்டில்தான். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் கூட்டி வரேன். ஓகே. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. இவங்களை அனுப்பிட்டு வந்து கேட்டா போதும். ஓகே, நீங்க போய் பேசுங்க மிஸ், நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் என்று கணேஷ் அழைத்து போனான். என்ன இன்ஸ்பெக்டர்? செத்து போன 3 வாலிபர்கள் படத்தையும் பேப்பர்ல அடையாளம் காட்ட பிரசுரிக்க சொன்னோம். ஒரு பெண் வந்திருக்கு. பெண்? ஆமா, அம்மு என்கிறது. கேரளாவிலிருந்து வந்த வெளிநாட்டு விபச்சாரி என்கிறாள். என்ன சொன்னா? அவளுக்கு அந்த 3 பேரையும் தெரியுமா? சாடிஸ்டுகள், வக்ர புத்தி படைச்ச முரடர்கள் என்கிறாள். நான் அவளை பார்க்கணுமே. ஸ்டேஷன்ல தான் இருக்கிறா. கமான், ஜீப்ல ஏறுங்க. ஸ்டேஷனில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் பார்வையே அவள் தொழிலை காட்டி கொடுத்தது.
பாதி ஜப்பானும் வெளிர்மஞ்சள் நிறத்தில் மங்கோலியாவும் உடல்வாகில் கேரளாவும் காட்டி சர்வதேச பெண்ணாக இருந்தாலும் அந்த கண்களின் அலைச்சலும் அலட்சிய பார்வையுமே இவள் எதற்குமே துணிந்தவள் என்று காட்டியது. அவங்கள உனக்கு எப்படி தெரியும்? ஒரே ஒரு இரவு மட்டும்தான். மூணு பேருமாக ஒரே சமயம் என்னை புரட்டிய புரட்டலுக்கு மூச்சு திணறி போனேன். ஆனாலும் விரும்பினேன். லேசில் திருப்தி அடையாத செக்ஸ் பிரேனியாக நான் என்பதால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடிந்தது. ஆனால் ரெண்டு நாள் முந்தி நான் போனப்ப அங்க நான் பார்த்த ஒரு பெண்ணால் முடியும்னு நான் நம்பல. அந்த அளவு அப்பாவித்தனம் தெரிஞ்சது. இவங்க பயங்கர சாடிஸ்டுகள். பரிதாபப்பட்டேன். அவளுக்கு உதவ ஆசைப்பட்டேன். சின்னதாக ஒரு உதவி செய்துவிட்டு வெளியேறி வந்து விட்டேன். என்ன உதவி? அவங்க குடிக்கிற பிராந்தி விஸ்கில கலந்து கொடுத்துட்டு தூங்கி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவள் இவ்வளவு தீவிரமா போயிடுவான்னு நான் நினைக்கல. என்ன மருந்து? மாத்திரை, தூக்க மாத்திரை. நல்ல வீரியமுள்ள தூக்க மாத்திரை பட்ட. இன்ஸ்பெக்டரை பார்த்தாள் மங்களா. உண்மை, போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க வயிற்றுல பிராந்தியோட கலந்த தூக்க மாத்திரை இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. நீயே இந்த மருந்தை அவங்களுக்கு கொடுத்து கொலைய செய்ததாக நாங்க நினைக்க கூடாது. கைகளை விரித்து தோள்களை குலுக்கினாள். நினைக்கலாமே, தாராளமா நினைக்கலாம். நானா வேண்டாம்னு சொல்றேன். கேலியாக சிரித்தாள். ஆனா ஒண்ணு, குற்றம் சுமத்துவது ஈஸி, ஆனா அதை நிரூபிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபம். நான் போய் பார்த்தது மூணு நாளைக்கு முந்தி. கொலை நடந்த நேரம் நேற்று ராத்திரி பூராவும் நான் எங்க இருந்தேன் எங்க இருந்ததும் அலிபா இருக்கு. சுலபமா என்னால நிரூபிக்க முடியும். அதுக்காக ஏன் பட் ஸ்டேஷனுக்கு வந்த? அந்த பரமேஸ்வரனுக்கு யாரும் கிடையாது. கிளைம் பண்ணி எரிக்கணும். அவன் சிநேகிதங்க வீட்டு ஆளுங்க பாடியை வாங்கிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. நேர்முறையோ தொழில் முறையோ அவனை நான் ரசிக்கிறேன். அவன் மரணம் என்னை பாதிக்கிறது. அனாதை பணமாக அவன் உடம்பு காற்றிலேயே அழுகக்கூடாது. அதனால தான் நான் முன் வந்திருக்கேன். சொல்லுங்க. என்ன, நான் பாடியை கொண்டு போகலாமா? போகலாம், ஆனா அதுல சிக்கல் இருக்கு. அபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரன்ங்கிற முறையில் அவன் பேர் பரமேஸ்வரன் பதிவாகியிருக்கு. இன்ஸ்பெக்டர் சொன்னார். இவங்க சொன்னதை வச்சு கோவில் நோட்ல அந்த பெண் பேரோட இவள் பேர் கணேஷ்னு போட்டிருக்கு. எதுக்காக அவன் பேரை மாத்திக்கணும்? சிம்பிள், கணேஷ் என்கிற யாரோ அந்த பெண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவளை இந்த பரமேஸ்வரன் கடத்தி வந்திருக்கலாம். அது எப்படி நட்புன்னு சொல்றீங்க? நான் சாட்சி இருக்கேன், மங்களா சொன்னாள். கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன். எனக்கு நிச்சயமா தெரியும். கல்யாண மண்டபத்துல தாலி கட்டியவன் இவன் தான். எனக்கு இருக்கிற ஆச்சரியம் எல்லாம் அது எப்படி இவள் கொலை செய்ய துணிஞ்சிருக்காள்னுதான். ஏன், எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர். அவ ரொம்பவும் சென்சிட்டிவ் டைப், பயம் ஜாஸ்தி. தவிர மத்தவங்களை கொலை செய்தாலும் தான் கணவனை கொண்டு இருக்க மாட்டா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சமீபத்துல புருஷனை கொலை செய்த ஒரு பெண்ணை பற்றின செய்தியை நான் எழுதியதற்காக என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறா. என்ன சண்டை? நம்ம பாட்டிகளை உதாரணத்துக்கு எடுத்துக்க. புருஷன் செய்த கொடுமைகளை பொறுத்துக்கிட்டு எவ்வளவு பொறுமை காட்டினாங்க. வாழ்ந்து இயற்கை அவரை பிரிச்சும் கூட அவங்க பேர் சொல்லி விதைவா வாழ்றாங்க. கேட்டா அது மட்டும் இல்ல, அவள் நம்பிக்கை எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் கேள்வியாக பார்த்தாள். அவள் நம்பினாள். கணவனை கொலை செய்தால் தண்டனை அவருக்கு இல்ல, நமக்கு தான். எங்க அம்மா சொன்னதை என்னை விட அவள் தான் நிறைய நம்பினான். உறுதியாக சொன்னா, எனக்கு தெரியும் அவ இந்த கொலைகளை செய்திருக்கவே முடியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவள் அந்த பெண் தான். ஆம், அவள் வாயை மூடி இருக்கிறவரை யாராலும் எதையும் சொல்ல விட முடியாது. அப்படியே அவளை பற்றி சொன்னாலும் அது யூகம், வெறும் யூகமாக மட்டுமே இருக்கும். உண்மை தெரிய வேணும்னா அவள் வாய் திறக்க வேணும், அவள் சொல்லணும். அதுவரை கேசல் உருப்படியாக எதையும் செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், சாரி டு சே, கோ அண்ட் மீட் ஹர். உண்மை அது எவ்வளவு பக்கத்தில் இருந்தாலும் அது நம் கண்ணுக்கு தெரியாது. அவள் வாயை திறக்க செய்யற வழி பார்க்கணும். சார், என் விண்ணப்பம் என்று அந்த அம்முவை திரும்பி பார்த்தார். என்ன விண்ணப்பம்? அந்த ஹேண்ட்சம் மேனின் பாடியை சம்பிரதாயத்தோட அடக்கம் செய்ய எனக்கு அனுமதி தரணும். ரெண்டு நாள் பொறு, உறவு சொல்லி யாராவது வரலாம். அப்படி யாரும் வரலன்னா உனக்கு தர சொல்றேன். இப்ப நீ போகலாம். அவள் கிளம்பி போனதும் இன்ஸ்பெக்டர் சொன்னார், நீ ஆஸ்பத்திரிக்கு போமா, போய் எப்படியாவது அவளை பேசவை. அவளுடைய சுய உணர்வும் குழப்பமற்றதுமான வாக்கு மூலமும் தான் வழக்க எங்கிருந்து தூங்குவது என்பதற்கு வழிகாட்டும். சரி சார், ஜீப்பில் போய் இறங்கிக்க. ஆஸ்பத்திரியில் அந்த சரோஜா இருந்த அறை வாசலில் காவல் இருந்த போலீஸ்காரர் எழுந்து கதவை திறந்து விட உள்ளே போனவள் வாடி மங்களா என்ற அழைப்புக்கு புல்லரித்து போனாள். சற்றென்று நிமிர்ந்து பார்த்த போது தெளிவான கண்களோடு பார்த்து கொண்டிருந்தாள் அங்கே சரோஜா. இரண்டு கைகளையும் நீட்டி அவள் அழைக்க
சரோஜா என்று கதறியவாறு ஓடி போய் அணைத்துக் கொண்டாள். நகர்ந்த சில நிமிடங்கள் அவர்களின் கண்ணீரில் கலைந்தன. எப்படி இவ்வளவு தெளிவா பேசுற? ஷாக் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்களா? உன்னை பார்த்தப்ப என் அம்மாவை பார்த்தப்ப கூட திரும்பாத உணர்வு கொஞ்சமே எதிர்பாராத நேரத்துல கணேஷ் அரைஞ்சதும் அந்த அதிர்ச்சியிலே நினைவு திரும்பிருச்சு. அப்ப ஏண்டி கூப்பிடல? அம்மாவுக்கும் அந்த கணேஷுக்கும் முகத்தை காட்ட கூச்சமா இருந்தது. முடியாதடி. அவள் மடியில் முகம் புதித்து கதறி விட்டாள். நான் பாவி, அம்மாவை ஏமாத்தினேன், காதலனுக்கு துரோகம் செஞ்சேன். இனிமே எப்படி நான் முகத்தை காட்ட முடியும்? என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. உண்மைய சற்றும் முறைக்காம அப்படியே சொல்லு. இந்த பயங்கர பழியிலிருந்து உன்னை தப்பு வைக்க முடியுமான்னு பாக்குறேன். சொல்றேன்டி சொல்றேன். அன்னைக்கு கணேஷ பீச்ல விட்டுட்டு நான் பஸ் ஏறி போயிட்டேன். அப்போதான் அந்த விபரீதம் நடந்தது என்று ஆரம்பித்தாள். அடையாறு பஸ் ஸ்டாப்பிங்ல நான் இறங்குறவரை பார்த்தேன். அந்த கார் விடாம பின்தொடர்ந்து வருகிற மாதிரி ஒரு பிரம்மை. பஸ் நின்றால் நின்று அது மறுபடியும் கிளம்பும் வரை காத்திருந்து அப்புறம் தான் கிளம்ப கூடவே வந்தது. காரணம் இல்லாம ஒரு பயம் மனசுல வந்தது. எல்லாரும் இறங்க போகிற வரை உட்கார்ந்திருந்தேன். ஏமா இறங்கல என்று நடத்துனர் கேட்ட பிறகுதான் அச்சமாக வெளியே பார்த்தேன். அந்த கார் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் இறங்கி போனேன். என் வீட்டுக்கு போகிற பாதை தெரியும், பார்த்துருக்கேன். பகலையே ஒன்றும் நடமாட்டமே இல்லாம இருக்கும். போய்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா எதிர்பக்கத்துல இருந்து அந்த கார் திடீர்னு திரும்பி வந்துட்டது. கால் தடுக்கி பின்பக்கமா சாய்ந்த என்ன இறங்கி வந்த அந்த ஆள் தாங்கி எழுப்பி திடீர்னு எதையோ என் மூஞ்சில வச்சு அழுத்தினான். நெடி, குளோரோஃபார்ம் நெடி. மூச்சு திணறி கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுல இருட்டு வந்து தேங்க முழுசா மயங்கிட்டேன். மறுபடியும் நினைவுக்கு வந்தப்ப அந்த பங்களாவில் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்தேன். எப்படி உடம்புல துண்டு துணி கூட இல்லாம முழுக்க முழுக்க பிறந்த மேனியாக இருந்தேன். எனக்குள்ள ஈரத்தையும் மாறுதலையும் உணர முடிஞ்சது. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்குள்ள இருந்த அந்த ஈரக்கசிவை சகிக்க முடியாம பாத்ரூம் போக கட்டில விட்டிறங்கி நடந்தனா திணறி போனேன். கால்களை ஒன்று சேர்க்க முடியாத அளவு வலி. அப்படி ஒரு வலி, முதல் தடவையா இல்லை அப்படித்தான் வலிக்குங்கிற அவன் குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தேன். கட்டின லுங்கையோட நின்றிருந்தான். அந்த வலியையும் பொருட்படுத்தாம உள்ளே ஓடி போய் கதவை சாத்துக்கிட்டேன். பாத்ஸ்டப் நிறைய இதமான சூட்டோட தண்ணீர் நிரம்பியிருந்தது. அந்த தொட்டியில் இறங்கு ஒத்தடம் கொடுத்த மாதிரி ஒளி குறையும். நான் அவன் குரலுக்கே அவன் எட்டி பார்த்த மாதிரி கூசிப்போனேன். ஆனா நிஜம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்ததுல வலி கொஞ்சம் குறைஞ்சது போல இருந்தது. எழுந்தப்ப அவன் கதவை தட்டி நான் பயந்தேன். கொஞ்சமாக கதவை திறந்து உள் துணிகளை வாங்கிக்கன்னு சொன்னான். கொஞ்சமாக திறந்தப்ப கண்ணியமாக அவன் கை மட்டுமே உள்ளே வந்தது. என் புடவை பாவாடை எல்லாமே வாங்கியதும் கை வெளியேற கதவை சாத்தினேன். ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வெளியே வந்தப்ப திரும்பி நின்று பேசினேன். என்னை மன்னிச்சுடு, ரொம்ப நாளா உன் மேல ஆசை வச்சிருந்தேன். ஆனா நீ இன்னொருத்தங்கிட்ட வெள்ளிக்கிழமை கோயில கல்யாணம் என்கிற அளவுக்கு போயிட்டதும் எனக்கு வேறு வழி தெரியல. ஆனா ஒன்னு மட்டும் தெரியும், தமிழ் பெண்கள் ஒருத்தனுக்கு விரிச்ச முந்தானியே அடுத்தவனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் விரிக்க மாட்டாங்க. உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். விருப்பமோ இல்லையா உனக்கு வேற வழி இல்லையோ, நாளை மறுநாள் உனக்கு கோவில தாலி கட்ட போகிறவன் நான் தான். யார் நீ? கணேஷ். இப்போதைக்கு இந்த பெயரே இருக்கட்டும். இந்த பேரோடு தானே கோவில கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்க. அதே முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒன்னு பார்த்தேன், உன் பழைய காதலன் குறுக்கே வரக்கூடாது. மீறி வந்தா அவனை பாதி வழியிலேயே வெட்டி போட என் ஆளுங்க இருக்கிறாங்க, ஜாக்கிரத. யார்கிட்டயும் வாயை திறக்க கூடாது. நடுங்கி போனேன். அதுலயும் ஒரு நம்பிக்கை நிம்மதி. கலங்கப்படுத்தப்பட்டவன் கைவிடாமல் கல்யாணம் செய்துக்கிறேன் என்கிறானே, அவன் கம்பீர ஆண்மையும் என்னை வசீகரித்தது உண்மை. அவன் சொன்னபடி எல்லாம் நடந்தேன். நான் காதலிச்சு கணேஷ் இவன்தான்னு அம்மாவை நம்ப வச்சேன். என் அசல் காதலன் கணேஷை சந்திப்பதை தவிர்த்தேன். அவருக்கு தெரியாமலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இரண்டொரு நாள் கண்ணியமா குடும்பம் நடத்தவே நம்பிட்டேன். தனியாக இருக்க வேண்டாம்னு சொல்லி அம்மாவை பெங்களூருக்கு அனுப்பினேன். அப்புறம்தான் அவரோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சுது. அக்கம் பக்கத்துக்காரங்க கிட்ட பேச அனுமதிக்கல. பகல் இரவுன நேரங்காலம் இல்லாம என் புடவைய உருவினாரு. நிர்வாணமா நடமாட விட்டாரு. எதிர்த்து பேசினப்ப முதல் தடவையா என்ன அரைஞ்சாரு. சிகரெட்டால என் ரெண்டு மார்பிளையும் சூடு பொசுக்கினாரு. நான் கத்துனதும் கதறினதும் அவருக்கு திருப்தியை தந்தது. குரூரமான ஒரு திருப்தி. ஒரு சாதாரண பெண்ணால தாங்க முடியாத இடத்துல எல்லாம் பிடிவாதமா அடிச்சும் மிதிச்சும் அனுபவிச்சாரு. சம்பவம் நடந்ததுக்கு முதல் நாள் அவர் இல்லாத நேரம் ஒரு பெண் வந்தது. அம்மாவோ என்னவோ பேர சொன்னா. அவள் சொல்றதை கேட்க கேட்க எனக்கு நடுக்கமாயிடுச்சு. எப்படிப்பட்ட பயங்கர நரகத்துல வந்து சேர்ந்திருக்கேன்னு தெரிஞ்சது. அவளுக்கே என் பேர்ல பரிதாபம் ஏற்பட்டிருக்கணும். ஒரு பட்ட தூக்க மாத்திரையே கொடுத்தா. எல்லாம் மீறும் போல தெரிஞ்சா இதுல ஒரு மாத்திரைய பிராந்திலையோ விஸ்கிலையோ கலந்து கொடுத்துட்டு தூங்குவாருன்னா வாங்கிக்கிட்டேன். மறுநாள் ராத்திரி தான் அந்த பயங்கரம் நடந்தது. அந்த பெண் சொன்ன மாதிரி கூட இரண்டு நபர்களும் வந்தாங்க.
அந்த மூணு பேரும் சேர்ந்து நெருங்கினப்ப நான் எதிர்த்தேன். பயப்படாமல் எதிர்த்து பேசினேன், போராடி பார்த்தேன். அவர் சொன்னாரு, நாங்கள் மூணு பேரும் எதிலும் சம பங்கு வச்சுப்போம். ஒரு இலையில சாப்பிட்டவங்க, இப்போ ஒரு பெண்ணையே பங்கு போட்டு ரசிக்கிறோம். அதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்குறியா? செலவு கட்டுப்படி ஆகலை, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எஸ், ஐ மேட் எ லைசன்ஸ் ப்ராஸ்டிடியூட். உடம்பெல்லாம் திகு திகுன்னு பத்து எரியற மாதிரி ஒரு வேகம். சாத்தின் அறைக்குள்ள அடிப்பட்ட பூனை மாதிரி ஆயிட்டேன். அவன் முகத்துல காரி துப்பினேன். சே, நீயும் மனுஷனா? நான் உன்னை கல்யாணம் செய்தது உனக்கு மட்டும் மனைவியாக, உன் வீட்டுக்கு தலைவியாக, உன் குழந்தைகளுக்கு தாயாக. முட்டாளே, விற்பனை கல்ல, இடியட். ஐ எம் நாட் ஃபார் சேல், விற்பனைக்கு அல்ல. அவங்க அலட்சியப்படுத்தினாங்க, நெருங்கி வந்தாங்க. ஒரு பத்தனைக்கு அழகு புருஷன் பேச்சோ எதிர்த்து பேசாம அப்படியே கேக்குறது. என் கண்ணுல சொன்னா கேளுமா, மூணு பேரையும் திருப்திப்படுத்துவியான். விலகி போக முயன்ற என்னை முரட்டுத்தனமாக இழுத்து தள்ளவே சரிந்தும் மல்லாந்தும் விழுந்தும் நெற்றியில் மேஜை விளிம்பு தாக்கப்பட்டு ரத்தம் வழிய கோரமாக பார்த்தேன். அவசரமாக களைந்த அந்த மூணு பேரும் நெருங்கி வரவே கதறிக்கிட்டே ஓடினேன். துருத்தி வந்தாங்க வேட்டை நாயாட்டம். என்ன சத்தம் போட்டாலும் இந்த கேசட் பிளேயர் கூச்சல்ல வெளியே எதுவும் கேட்காது. அவர் காலை பிடித்து கெந்தின. ஆனா அவரு பதிலுக்கு என்னை கீழே தள்ளி என் காலையும் கையும் பிடிச்சுக்கிட்டாரு. அசைய முடியாத நிலையில என்னை அழுத்தி பிடிச்சு அந்த மூணு பேரும் மாறி மாறி, நான் துடிச்சேன், நான் துணைக்கு கூப்பிட்ட தெய்வங்கள் எல்லாமே காது கேட்காத மாதிரி நின்று போயிட்டது. என் அழுகையும் கதறலும் அந்த அறையில சுவருக்கு சுவர் எதிரொலிச்சதே தவிர யாரும் துணைக்கு வரல. இவங்க இனிமே இங்கேயேதான் இருப்பாங்க, போய் சமையல் வேலை கவனின்னு என் வயிற்றுல எத்தி மிதிச்சாரு. எழுந்துரு. கஷ்டப்பட்டு எழுந்தேன். சாதாரணமாக நடக்க முடியாமல் காலை இழுத்து இழுத்து நடந்தேன். சமையல் இருக்க போனதும் தான் அவன் சொன்னான், ஏ எல்லாரும் களைச்சு போயிருக்கோம், முதல்ல கொஞ்சம் காஃபி கொண்டு வா. காஃபியை கலந்தேன். வலபீரோவை திறந்து அந்த பெண் கொடுத்த மாத்திரை பட்டையை பிரிச்சு மூணு நாலு மாத்திரைய ஸ்பூனால நசுக்கினேன். சமமாக மூணு பங்காக்கி மூணு டம்ளரிலும் கலந்தேன். கசப்பு தெரியாம இருக்க சர்க்கரையை கொஞ்சம் தாராளமாகவே கலந்தேன். ஆடையற்ற நிலையை பற்றி கவலைப்படாம கொண்டு போய் கொடுத்தேன். குளிக்க போறேன், வேற எதுவும் வேணுமான்னு கேட்டேன். சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிட ஏதாவது செய், அப்புறம் ராத்திரி போவும் சொர்க்கம், மறுபடியும் சொர்க்கம். காஃபியை உறிஞ்சினாங்க. வலுவாக புன்னகைய வரவழைச்சேன். ஷோர் என்றேன் போலியாக. குளித்து விட்டு வெளியே வந்த போது மூணு பேரும் ஆடையற்ற நிலையில் கோணல் மணலாக கிடந்தாங்க. மறுபடியும் பாத்ரூம்குள்ள போனேன். காலையில அவன் முகசவரம் செய்து வைத்திருந்த சவர பிளேடை எடுத்து பார்த்தேன். புது பிளேடு, கருக்கழிக்காத புது பிளேடு. அவங்கள நோக்கி நடந்து போய் ஒவ்வொரு துணியா நாடிய கீறின. தயக்கமா கோடு போட்ட சிகப்பு ரத்தம் நேராக குபுகுபுன்னு வெளியே வர ஆரம்பிச்சது. கொலை, நான் கொலை செஞ்சுட்டேன். அதிர்ச்சியும் பயமுமாக எழுந்தேன். தூக்க நிலையிலேயே உடம்பு துடித்த துடிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதையும் பார்த்ததுல அதிர்ச்சி. மேலும் மேலும் அதிர்ச்சி வர ஆரம்பித்ததும் மெல்ல மெல்ல பின்வாங்கி போய் சமையல் கட்டில கதவுக்கு பின்னால நின்ற போதுதான் கண் இருட்ட துவங்கி மெல்ல சரிந்து உட்கார்ந்தேன். வாய் விட்டு கதற துவங்கியவளை தாங்கி கொண்டாள் மங்களா. நடந்ததை அப்படியே போலீஸ்கிட்ட சொல்லிடு. இது பலாத்காரத்துக்கு எதிராக நடந்த கொலை, அதனால மன்னிப்பு கிடைக்கும். கோர்ட்டு மணிக்கும். ஆனா அம்மா, என் காதல் முகத்துல நான் விழிக்கவே முடியாம போச்சே, அதை விட பெரிய தண்டனை எனக்கு ஏது? வேண்டாம், என்னை காப்பாற்ற நினைக்காத. பிளீஸ், நான் எதையும் சொல்ல மாட்டேன். எனக்கு தண்டனை வேணும், தூக்கு தண்டனை வேணும். நான் வாழ விரும்பல, நான் வாக்குமூலம் தரமாட்டேன். தேவையில்லை என்ற குரலுக்கு திரும்பி அவர்கள் பார்த்தபோது இன்ஸ்பெக்டர் நின்றார் கையில் டேப் ரெக்கார்டருடன். உங்க வாக்குமூலம் பதிவாயிடுச்சு, தீர்ப்பு கோர்ட்டார் கையில விடுவோம். அதுவரை நீங்க எங்க விருந்தாளி. விலங்கை எடுத்தார். நன்றி, வணக்கம்.